இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனல்லேருந்து வர வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதிய வீடியோஸ் பற்றின அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஓம்ஸ் லாவை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட ஒரு சர்க்கியூட் இருக்குது, அந்த சர்க்கியூட்டில் ஒரு வோல்டேஜ், ஒரு கரண்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போது ஃபஸ்ட்டு என்னோடய சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? மின்தடை. மின்தடை அதிகமாகச்சுன்னா எது குறையும்? கரண்ட் குறையும். ஸோ இப்போது முதல் எவ்வளோ வேணாலும் இருந்திருக்கலாம் கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம்ஸ் அப்படின்னு கூடுது. ஸோ 5 ஓம்ஸ்னு கூடினோடனே மொதல் எவ்வளவாவோ இருந்த ஒரு கரண்ட்டு டக்குன்னு 2 ஆம்ப்ஸாக குறைஞ்சிருது. ஓகே, ஸோ வீக்குவல் டு ஐஆர் படி இப்போ என்ன வரணும்? 5 × 2. அப்போ வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? 10 இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் ரெசிஸ்டன்ஸ் குறையுது. ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சுன்னா எது கூடும்? கரண்ட் கூடும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் V=IR படி இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, அப்போ V=IR ரெண்டுமே டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்குது, அப்போ எனக்கு வோல்டேஜும் குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் கூடி அப்படியே ஈக்குவல் பண்ணிடுது. ஸோ இது ரெண்டுக்கு இடையில எப்போயுமே ஒரு சமநிலை இருக்கும், அதாவது ஈக்குவலிபிரியம் இருக்கும். ஓகே, இப்போது V=IR நான் ஓம்ஸ்லான்னு சொன்னேன், பட் அது மட்டுமே, அந்த ஈக்குவேஷன் மட்டுமே ஓம்ஸ்லா கிடையாது. ஓம்ஸ்லாவை வச்சு நம்மளால் பவரும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பவர் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குற முன்னாடி பவர்னா என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ பவர்னா என்னென்னா ஒரு சோர்ஸோட எபிலிட்டி, எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும். ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு எபிலிட்டி, எதுக்கான எபிலிட்டினா ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை கம்ப்ளீட் செய்கிறதுக்கு தேவையான எபிலிட்டி. எலக்ட்ரிசிட்டியில் இந்த பர்டிகுலர் ஒர்க்குன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஒரு லோடை ஒர்க் பண்ண தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதோட யூனிட் என்னென்னா வாட், வாட்டேஜ்னு சில இடத்துல சொல்லுவாங்க. இதுக்குரிய ஓம்ஸ்லா ஃபார்முலா P=VI. ஸோ வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய பவர் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்கிட்ட வந்து ஒரு 10 வாட்ஸ் தரக்கூடிய சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸோட மேக்ஸிமம் வாட்டேஜே 10 தான். இப்போ அதிலிருந்து 2 வோல்ட்டுக்கு நான் ஒரு லோடை கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த லோடு 2 வோல்ட்டை யூஸ் பண்ணி 5 ஆம்ப்ஸை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இது பாசிபிள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் அதே 10 வாட்ஸ் சோர்ஸ் என்கிட்ட இருக்குது, பட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லோடு. அந்த லோடு 2 ஆம்ப்ஸ் கரண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்குது. இதுவும் பாசிபிள். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் 5, கரண்ட் 2 இருக்கும்போது டோட்டல் வாட்டேஜ் 10 தான் இருக்குது. இதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது V=IR இதுக்கு முன்னாடி சொன்ன ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? இன்கேஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கூடிச்சு அப்படின்னா கரண்ட் குறையும், ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கரண்ட் கூடுன்னு சொன்னேன். ஸோ ஒன்றும் இன்னொன்றும், அதாவது ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்கனால ஒன்று கூடி ஒன்று குறையிறனால வோல்டேஜில் எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது அப்படின்னு சொன்னேன். பட் பவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. பவர் எவ்வளவோ அவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதையும் மீறி நீங்கள் கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் குறைஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல கரண்ட்டும் வோல்டேஜும் இன்வெர்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்குது, நாட் லைக் V=IR. அப்போது V=IR தப்பா? இந்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னா V=IR சொல்லும்போது வோல்டேஜில் கரண்ட்டுனால எந்த ஒரு இம்பேக்ட்டும் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுன்ற ஒரு இது வருது. பட் P=VI பொறுத்த வரைக்கும் இருக்கிற பவருக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பவரை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வோல்டேஜ் குறைஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே பாருங்கள். 10 வாட்ஸ் இருக்கக்கூடிய சோர்ஸு, மொதல் நான் வந்து 5 வோல்ட் யூஸ் பண்ணுறேன், 2 ஆம்ப்ஸாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக அந்த லோடு 5 ஆம்ப்ஸ் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் 2 குறைஞ்சிரும். எதுக்குன்னா 10 அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அடுத்து இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இப்போ என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குது, நான் ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கேன், அங்கே வந்து பவர் சப்ளை கனெக்ஷன் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்கிட்ட இருக்க பேட்டரியை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த பேட்டரி வந்து ஒரு 120 வாட்ஸ் பேட்டரி.
12 வோல்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய பேட்டரி. ஸோ இப்போ எனக்கு பி தெரிஞ்சிருச்சு, வி தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி டிவைடட் பை வி. இப்போ இதில் பி டிவைடட் பை வி போட்டிங்கன்னா என்ன வரும்? 120 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 10 வரும். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களால் 10 ஆம்ஸ் மேக்ஸிமம் கரண்ட் வரைக்கும் அந்த பேட்டரியிலேருந்து டிரைவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு லோடு கனெக்ட் பண்ணுறேன், அந்த லோடு 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லோடு, ஒரு லேம்ப்னு வச்சுக்கோங்க. அந்த லேம்ப்பு இன்கேஸ் 10 ஆம்ஸுக்கு உள்ளே டிரைவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. இஃப் இன்கேஸ் சடனாக அந்த லோடு 10 ஆம்ஸுக்கு மேலே டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி 10 ஆம்ஸுக்கு மேலே அந்த லோடு டிரைவ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேட்டரியோட வோல்டேஜ் குறைஞ்சிரும், அந்த பவரை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓம்ஸ்லாவுடைய சார்ட். ஸோ இதுதான் ஓம்ஸ்லாவோட சார்ட். ஸோ இந்த சார்ட்டில் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், பவர் எல்லாத்துக்குரிய காமன் ஃபார்முலா இருக்குது. நான் வந்து பவரோட ஈக்குவேஷன் சொல்லும்போது பிஇஸ் ஈக்குவல் டு விஐன்னு தான் சொல்லியிருந்தேன். அதுபோக பவரை கரண்ட் வச்சும் கண்டுபிடிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம், வோல்டேஜ் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கும். இங்கே ஒரு சில ஃபார்முலாஸ் நான் போட்டிருக்கேன். பிஇஸ் ஈக்குவல் டு விஐ மட்டும் இல்லை, பிஇஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆறு, பிஇஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆறு, இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், பவரில் ஏதாவது ரெண்டு வேல்யூ தெரிஞ்சுன்னா உங்களால் மற்ற ரெண்டு வேல்யூவை இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனல்லேருந்து வர வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதிய வீடியோஸ் பற்றின அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.